ஏண்டா முண்டம் நீ சிப்பா போடுறியா உக்குறியா போட்டுட்டு மேலேடா மேலேயே டேய் எவ்வளவு நேரம் பண்ற அப்படி முடியலண்ணா ஏன் அளவு கொடுத்து ஒரு வாரம் கூட அழியடி அதுக்குள்ள நீ 2 கிலோ ஏறிட்ட அந்த திங்கு திமுக போய் என்னதான் பண்றேன்னு தெரியலடி உன்னை தாங்கி தாங்கி அந்த ட்ரெட்மில்ல தான் இழைச்சு போயிருக்கும் நீ அப்படியே தான் இருக்க அம்மா இங்க பிரச்சனைங்க வெயிட் இல்ல பின்ன ஸ்டிச்சிங் தான் நல்லா அடுக்குமடியில பேசு உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் ஜாதகத்தை திறந்த உடனே கல்யாணம் ஆகி இடுப்புல ரெண்டு புள்ள குட்டிகளோட திரியறாங்க நீ என்னடானே இவ்வளவு பெரிய தடிபாடாயும் ஏன் இடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்க அம்மா நான் குண்ட இல்லம்மா ஐ அம் ஃபுல் ஆஃப் ஹெல்த் ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்குமா எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா வருவான் அதை விட முக்கியமா நான் எப்படி இருக்கேனோ அதுல சந்தோஷமா இருக்கேன் ஐயோ 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 முருகா முருகா சந்தோஷமா இருக்கறாளா சந்தோஷமா இருந்துட்டு நல்ல புருஷன் கிடைச்சிருவானா ஏன் ராஜேஸ்வரி அம்மா ஏன் கவலைப்படுறீங்க நம்ம ஸ்வீட்டிக்கு நல்ல என்ஆர்ஐ மாப்பிள்ள கிடைப்பான் 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 இந்த மாதிரி கோணிப்பை மாதிரி துணியை தச்சு போட்டா நல்லா கிடைப்பான் நீ முதல்ல வாய்க்கு சிப்பு போட்டு அந்த சிப்பு போடுற வழிய பாரு பாருங்க வா நல்லா பேசுமா ட்ரெஸ் டைட்டா தச்சா நான் உள்ளிய தெரிவேனா லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு போட்ட ட்ரெஸ் நான் கட்டிறதுக்குள்ள போகியே வந்துருச்சு ஐயோ ஐயோ நல்ல சமதா போடு வைத்த உள்ள எடுத்துட்டு நல்ல பூச்சி புடி பூச்சி புடி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐ நோ நோ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா உனக்கு வீட்டுக்கு ரோடுக்கு வித்தியாசம் தெரியாதா எங்க போனாலும் அதே ரீல ஓட்ட வேண்டியது அவன் கரெக்ட்டா திக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் வாய மூடிட்டு வாடி அது உன் போன் தான் ஐயோ உன் தம்பி அந்த யாகு குரங்கு எல்லாத்தையும் ரிங்டோனை மாற்றி மாற்றி வச்சு என் உயிரை எடுக்கிறான் ஹலோ ஆ ராஜேஸ்வரி ஐஏஎஸ் டப்பா வருதாம்மா சொல்லுங்க சின்னது 3x3 100 ரூபா பெருசு 6 இன்ச் 150 ரூபா டிஸ்கவுண்டா அம்மா டெய்லி கொடுத்தா அது டிஸ்கவுண்ட் கிடையாதுமா நீ அடுத்த ஆடிக்கு ஃபோன் பண்ணு நிறைய ஆஃபர் இருக்கும் சேம் நம்பர் ஆமாம் தேங்க்யூ ஐஏஎஸ்னா ஐஏஎஸ்னா இண்டிபெண்டன்ட் ஏஜென்ட் சேல்ஸ் அது ஐஏஎஸ் தான் டப்பா வேர் ஐயோ முருகா இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காரு எனக்கு இங்க இடமே கிடையாது இவ்வளவு பெருசா நீ உட்கார்ந்திருந்தா நான் எப்படி உட்கார்றதா கொஞ்சம் முன்னாடி போடி போற எனக்கு தெரியும் ஸ்வீட்டி ஜாதகத்தை பத்தி கிரகங்களோட பேச்சுவார்த்தை நடத்தின என்ன சொன்னாங்க சுவாமி உன் குமாரி ஜாதகத்துக்குள்ள செவ்வாதோஷம் பம்பரம் விட்டு விளையாடுது இந்த ஆண்டுக்குள்ள அவளுக்கு மேரேஜ் மட்டும் நடக்காம போச்சுன்னா ஜென்மத்துல நடக்காது காலம்பூரா கன்னிதான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது சுவாமி வெள்ள வச்சா இருக்கிற கருப்பு பசுவையோ கருப்பு வச்சா இருக்கிற வெள்ள பசுவையோ கூட்டிட்டு வந்து 6 வாரத்துக்கு பூஜை பண்ணணும் எங்க கிடைக்கும் சாமி அந்த வெள்ள பசு இந்த மச்ச இருக்கிற பசு எங்க கிடைக்கும் சாமி பேட்டரி போன டிஸ்பிளேல பேர்ட்ஸ் தர்றியா ஒரு வேலை செய் இங்க வந்து உட்காருமா நான் ஊருக்குள்ள போய் பசங்க கிடைக்கும் கண்ணுக்குடிங்க கிடைக்கும் தேடிட்டு வரேன் இல்ல சோபி ஓ இல்ல இல்ல 6 வாரம் பூஜை ஆனதுக்கு அப்புறம் என் திருவடி சரணடைங்க நடக்க வேண்டியது நடக்கும் 6-7 வாரத்துக்கு அப்புறம் காசு வாங்கிக்கிட்டு மாட்டு ஓட்டிட்டு போயிடுங்க ஐயோ அரை விகடத்துல நம்ம பேசாத நீ மூள குழம்பு போய் ஏதோ தெரியாம பேசுற சுவாமி நல்லா இருக்கு பொண்ணை பெத்து வச்சிருந்தீனாக்க ஓஹோன் கல்யாணம் நடக்கும் டியூப்ல காத்தடைச்சு வச்சா தூக்கி ஸ்விமிங் பூல்ல போடு கொம்புல கூட பால் கறக்கலாம் பொண்ணு கல்யாணம் நடக்காது மச்சத்துல போட்டு வை சரி சரி சுவாமி கும்பிட்டுக்கோ ஏ சாமி கும்பிட்டுக்கோ கூடுறது இல்ல அவ்வளவு கஷ்டம் ஒத்த கையிலயா கல்யாணம் ஆவணும்ல உனக்கு சரி சுவாமி வந்துச்சு சுவாமி சரி சுவாமி வெளியில போறப்ப முகத்தை கவர் பண்ணிக்க சொன்னா கேக்குறியா இந்தா இருக்கிறது கொஞ்சம் கலரு அதுவும் கருத்து போச்சுனா எப்படி ஞாபகம் இருக்கட்டும் சாமியார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் கன்னியா தான் சாவ நான் கன்னியா சாகிறதா உன் பிரச்சனைனா அதுக்கு நிறைய வழி இருக்கு அடிப்பாவி அம்மாட்ட பேசுற பேச்சாடி இது ஐயோ டேய் அவ வந்து எக்சர்சைஸ் நல்லா பண்றாளான்னு செக் பண்றது உன் வேலை அம்மா அதான் நான் பாத்துக்கிறேன் நான் கண்ணி கழிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு உன் சாமியார் கிட்ட கேட்டு சொல்லுமா டேய் 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 மீச வெளியே வரட்டுடா குரங்கு நீ வீட்டுக்கு வா உன்ன பாத்துக்கறேன் ஹே பேபி கூட சொல்லு ஹே தேங்க் யூ மாடுங்க ஆஹ் வாங்க ரொம்ப நாளா ஜிம் பக்கம் ஆளையே காணோம் ஓ அதுவா பல பேரோட மொட்டை மாடியில ஏறி பலவிதமான பொம்பளைகளோட உள்ளாடிகளை ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டி சரி சரி
உன் ஆராய்ச்சியில புதுசா ஏதாவது சிக்கிச்சா? பல ஐட்டங்களை இறக்கிருக்கேன் ஆண்டி. நீங்க இப்படி பால்ல உட்காருங்க, நான் சொல்றேன். இத பாருங்க, இது சிங்கிள் ஹுக் செக்ஸி லுக், அண்டர்வேர் கூட இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? புதுசா எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, நம்ம கிட்ட இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாம் லிங்க் இருக்கு. இது பாத்தீங்களா, இந்த மெட்டீரியல் துணியே இல்ல, ஃபுல்லா வாட்டர் பேக், கூலிங்கா இருக்கும். புடிச்சிருக்கா? ஓகே பண்ணிடலாமா? இதெல்லாம் பாண்டி பசார்லயே கிடைக்கும்பா. ஏதாவது எக்ஸைட்டிங்கா? எக்ஸைட்டிங்கா காட்டு. எக்ஸைட்டிங்கா நான் என்ன தாண்டி காட்டுறது? என் ஃப்ரெண்ட் தாய்லாந்துல இருந்து ஒன்னு வாங்கிட்டு வந்தா, டிரான்ஸ்பரண்ட் கலர்ல பளிர்னு லைட் எல்லாம் எரியும். ஆமா, டிரான்ஸ்பரண்டா லைட் எரியும் சொல்றீங்களே, நான் ஷாக் அடிக்காது. உன் மூஞ்சி அந்த டிஸ்கோ லைட்ஸால அவளுக்கு டபுள் ப்ரமோஷன், ரெட்டை குழந்தை. ஐயோ, அடிச்ச ஷாக் ஹஸ்பண்ட் இன்னேத்துக்கு போய் சேர்ந்திருக்கணும். தேவைப்படுமா? டே, இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்? டென்ஷன் ஆகாதம்மா, இந்த தடவை மாப்பிளைய கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம். அதுக்கு எதுக்கு நீங்க லெட் அமுக்கறீங்க? ஏற்கனவே சக்கரை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். சரியா வரல, ஒன் மோர். அடி பாவிங்களா, உட்கார்ந்து அரட்டை அடிச்சிருக்கீங்களா? பார்லருக்கு போலியா? எவ்வளவு நேரம் ஆகுது? சோம்பேறிங்களா? டோன்ட் வரி ஆண்டி, நாங்க என் கைனெடிக்ல போயிட்டு சீக்கிரமா வந்துரும். ஏமா, நீ எதுக்கு வர்ற? நீ உன் வீட்டுக்கு போ, வராத. பாவம் அம்மா, வரவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருமோ அம்மாக்கு பயம் இல்லம்மா? ஆமா மகளே, ஆமா. இந்த வாய்க்கு கொடுக்கற எக்ஸசைஸ் கொஞ்சம் உடம்பு கூடு, உடம்பு கொஞ்சம் குறையும். தங்க வில மாதிரி உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது. இந்த ரேஞ்சில உனக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கணும்னா நான் இந்த வீட்டை தான் விக்கணும். ஏய் கிளம்பிடி சீக்கிரம். ஓ, இதான் டியூப் டாப்பா? அருமை. ஏய் யாகோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு வர நேரம் ஆயி போச்சு. அந்த பாத்ரூம்ல ஃபிளஷ் ரிப்பேர் பண்ண சொன்ன செஞ்சியா? அதெல்லாம் பண்ணிக்கலாமா? போமா. ஏண்டா மூஞ்சி அப்படி கொண்டுது? மூஞ்சி அப்படி கொண்டுது? ஆமா, வீட்ல கூட்டுறது பெருக்கிறது கக்கூஸ் கலர் வரைக்கும் எல்லா வேலையும் நானே பாக்குறேன். இந்த வேலையை அந்த எருமாடுக்கு சொன்னா கொஞ்சம் உடம்பா சேலிக்கும்ல? கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. நடந்து போமா. ஹே, வாட் ஹேப்பன்ட்? அதிகமா இருக்கக்கூடாது, போயிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 90% ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் சரியா எக்ஸசைஸ் பண்ணாதனால தான் வருது. So, if you maintain your breathing levels and run, your respiratory organs will... Ayyo, Sami, blade podada. Vidu thappichu oda thembu kuda illa abi. Nee jogging continue panna. Seri, wait panna. 10 round odittu vandra. 10 round ah? Indha news padichingala? Aama aama, naanum padichen. Interesting. Tata? Tenna tenna solla maata. எனக்கு ஒண்ணு தந்தா. நீ அம்மாட்ட சொல்லாத? சொல்லுவேன். நீ இன்னொன்னு எடுக்கல என்ன?
Just two more. Jalebi. நல்லா பாரு, நான் சப்பியா இருக்கேனா இல்ல வெயிட் குறைஞ்சிருக்கேனா? இங்க 10 கிராமும் உன் தலையில 10 கிலோவும் குறைஞ்சிருக்க. அதையே நினைச்சிட்டு இருக்காதேடி, நீ நல்லதா இருக்க. நாட் எனஃப். இன்னும் 10 கிலோ குறைச்சாகணும்னு அந்த கோஆர்டினேட்டர் சொல்லிட்டான். இன்னும் 10 கிலோ குறைஞ்சா நீ எலும்பு கூட ஆயிடுவ. மார்டின், எங்க டெலிவரி? ராய்பெட் மேம். என்ன இது? ஃபார்ச்சூன் குக்கி பைத்தியம். பைத்தியம் இல்லடி, கிக். ஏய் தம்பி சீக்கிரம்டா. அட என்னமா நீ நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்ணிட்டு இருக்க? புது பட ரிலீஸ் விட இந்த ரிலீஸ்க்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு மச்சி. டேய் மச்சான், சும்மா நிக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி எட் பண்டா. என்ன குடுத்தா மாதிரி போறேன். பிச்சிட்டு கஞ்ச மாட்டேன். ஏய் டென்ஷன் ஆகாத, பாடி லூஸ் பண்ணு. ஃபீல் அந்த ஃபீல் வேணும். டேக் டேக். ரெடி ரெடி மச்சான். க்ளீன் இந்தியா கேம்பெயின் தான் ஊரெல்லாம் பேச்சு. 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கிறத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்றேன் சார். ஒருத்தன் உள்ள போயிட்டு வர வரைக்கும் வெளியில நாங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆ ஆசம்ல. ஏய் என்னஹா பெரிய பொறுத்த சூரிய நினைப்பா? ஆய் பொறுத்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆனந்தம். கம்மி பண்ணு. 1 மினிட். புரிதா? அந்த ஃபீல் உள்ள, அந்த ஃபீல் ஃபேஸ், அந்த அனல் தெரியணும். ரெடி, கம் ஆன். டேக் டேக் டேக். 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கிறத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவசரமா போகணும்னு போனா உள்ள ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. கதவை தோரடா தோரடா தோரடான்னு நானு கதறுவேன். இது ஓகேவா சார்? ஆ சூப்பர். ஏய் சீரியல் ஆக்டிங் சொல்லிட்டு கூட்டு வந்தியா? ஓவர் ஆக்சனா? ஹே மச்சான், இது ரியாலிட்டியா? அவங்கள நாளைக்கு ரெடி பண்ணு, நீ போதும். ஹாய். ஹாய். முடிஞ்சதா? ஓ இம்பார்ட்டன்ட் வர்க். எந்த வர்க்? என்ஜிஓ மீட்டிங். ஓ நல்லா போச்சியா? சிம்ரன் செம்ம ஹெல்ப்பா இருந்தா. சிம்ரன் பேர்லயே ரன் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா செட் ஆயிருப்பீங்கல்ல? ஆமாமா, எங்களுக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போச்சு. அவளும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், என்ன மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸும் பண்றா. சிம்ரன் பத்தி பேசிட்டு இருந்தல்ல, லுக் ஈஸியா. ஹே ஸ்வீடி, மீட் சிம்ரன். ஹாய் ஸ்வீடி, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. சரி அபி, நான் கிளம்புறேன். ஹெக்டிக் டே. கீர்த்தி கல்யாணம் இருக்குல்ல, நிறைய வேலை இருக்கு, ஷாப்பிங் கூட பண்ணணும். ஓகே. ஹே ஐ வாஸ் டெல்லிங் சிம்ரன், கீர்த்தி கல்யாணத்துக்கு அவளும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. ஷீ இஸ் ஃபீலிங் ஆக்வர்ட். இதோ நீ இன்வைட் பண்ண. எனக்கு யாரையுமே தெரியாது. ஐ வோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபிள். சிம்ரன் சொல்றது கூட கரெக்ட் தான். நான் இருப்பேன், ஸ்வீட்டி இருப்பா, யூ ஆர் கமிங், தட்ஸ் இட். ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். கம் ஆன் சிம்ரன். ஓகே ஐ கம். ஆனால் போடுறதுக்கு சரியான ட்ரெஸ் இல்லையே. எப்படியும் ஸ்வீட்டி ஷாப்பிங் போகிறாள்ல, நம்மளும் சேர்ந்து போவோம். சிம்பிள். ஓ ரியலி? ஓகே. யூனோ ஸ்வீட்டி, சிம்ரன் என்ஜிஓ கூட சேர்ந்து ஸ்லம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. என் கூட க்ளீன் இந்தியா டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அடுத்த வாரம் ஸ்லம்ல கூட டாய்லெட் கிளீனிங் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா. ஷி இஸ் வெரி ஆக்டிவ். ஐஸ்வர்யா ராய் அழகு, அன்னை தெரசா மனசு, எபோலா வந்து சாக. இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து இதுக்காக வந்திருக்கா. ஓ ஃபாரின்ல இருந்து இங்க டாய்லெட் க்ளீன் பண்ண வந்திருக்கீங்களா? ஏ அங்க டாய்லெட் இல்லையா, இங்க ஆயா இல்லையா? குட் ஒன். சரி எல்லாரும் சேர்ந்து மத்தியானம் ஷாப்பிங் முடிச்சிடலாம். See you then. Come, let's go. See you. Just listen to this track. You'll love it. ஹா குடு. வாவ் நைஸ் ஒன் யா. இந்த மாதிரி ஃபிகருக்கு எல்லாம் விசா ஏன் கொடுக்கறாங்க? ஆ 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
Hi. Hi. Welcome to Size Zero. Welcome. New admission? Okay. Please fill this form. Pardon? சீக்கிரமா இழக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? வி டு ஹேவ் மேம். இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கலாமா? என்னமா சொல்ற? ஃப்ரிட்ஜ் டிவி மட்டும் இல்ல, வரதட்சணை கூட இப்பெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்னா ஓகே தான். இல்லமா நமக்கு ஒரு கேரண்டிக்காக நம்பிக்கைதான் தொடக்கம், நம்பிக்கைதான் எல்லாம்னு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களா? ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க. வெல் ஐ அம் சைஸ் ஜீரோ சத்யானந்த். சார் வணக்கம். எனி டவுட்ஸ்? இதுல ஏதோ ரிஸ்க் இருக்குமோன்ற டவுட் இருக்கு. பயங்கரமான ரிஸ்க் இருக்குங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்க பொண்ணு பூ மாதிரி மென்மையா அழகாயிடுவாங்க, அது ரிஸ்க் தானே? ஏன் மாப்பிள்ளைங்க முட்டி மோதிக்கிட்டு கியூல நிப்பாங்க, மூச்சு திணறும், அது ஒரு ரிஸ்க் தானே? அதை விடுங்க, சல்னா ரோட்ல போயிட்டு இருந்தா பசங்க எல்லாம் அத்தை அத்தன் உங்க பின்னாடி நிப்பாங்க, அது ஒரு ரிஸ்க் தானே? இது என் பொண்ணு சௌந்தர்யா. ஹலோ. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். என்ஆர்ஐ மாப்பிள்ள சார், இப்ப இப்படி இருக்கா? இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கணும்னு தான் ஆசை. மனதில் உறுதி பிறந்தால் மலைகளும் கரைந்து விடும் கண்ணதாசன் சொல்லிருக்க. செல்கி, செல்லத்தை அந்த எக்ஸ்பிரஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல போடு. ஓகே சார். சார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராஜேஸ்வரி மேடம், கண்டதை திங்கலாம், கை கால் அசைக்க வேண்டாம், வேர்வையை சிந்த வேண்டாம், ஆனாலும் வெயிட்டை குறைக்கலாம். இந்த கேரண்டி ஆண்டவன் கொடுக்க முடியாது, ஆனா இந்த சைஸ் ஜீரோ சத்யானந்த் கொடுக்கறான் டிஸ்கவுண்ட். சார் அது இல்ல சார், இப்ப என்கிட்ட 25,000 இருக்கு, நான் இப்ப இதை கொடுக்கறேன், நாளைக்கு நாளைக்கு மீதியை கொண்டாந்து கொடுத்துருவேன். இந்த அட்வான்ஸ் கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். சுவாமி வா, சுவாமி வா, சுவாமி. ஓ சுவாமி. லட்சுமி இல்ல சென்ட் சார். சென்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். வாங்க உங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனரை காட்டுறேன். வா. இதை இடுப்புல போட்டுக்கிட்டு ஆடும்போது நம்ம மாடியில் உள்ள கொழுப்பெல்லாம் கிரைண்டர்ல போட்ட பப்பாளி மாதிரி கிர்னு கரைஞ்சு போறதே தெரியாம பிச்சுக்கிட்டு போயிடும். நல்லா இருக்கா? ஹலோ சார். This is your personal trainer, Bobby. One minute, sir. One minute, one minute. Off it. Off it, sir. Bobby. Off it, sir. Off it. I'm sorry. The equipment is London, imported, but made in China. But the instructions are in Mandarin, so I'm going to be Indian. Hello, Vanakkam. My name is Bobby Butterbala. Your body is full of food. You're going to grind your papali. Hey, you're going to get it. ஓ அவங்களுக்கு. சோ திஸ் இஸ் யுவர் இன்ஸ்ட்ரக்டர். வாங்க ஸ்பா காமிக்கிறேன். சரி சரி சார். டேய் என்னடா பண்ற? எனக்கு குறைக்க வேண்டியது அங்க இல்ல, இங்க. எங்க? இங்க. இது என்ன வைரா இல்ல வாட்டர் பேக்கா? உனக்கெல்லாம் 10 மிஷின் போட்டாலும் குறையாதுடா. சை. புடிங்க இரியா. மொத்தம் உங்களுக்கு தான், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாங்க. எல்லாரும் அங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏய் பேப்பர் கொடுக்கறது போட்டு விடுறதுக்கோ ராக்கெட் விடுறதுக்கோ கிடையாது, படிச்சுட்டு ஒழுங்காக வந்து ஹெல்ப் பண்ணு போது உட்கூட்டது போயா. சிச்சி சிச்சி என்னடா பார்க்குது, ரொம்ப வெக்ஸாக இருக்குது. மாமா சொல்கிறத கேளு, நெக்ஸ்ட் ஸ்டாப்பு என்ன நடந்தாலும் உமன்ஸ் காலேஜ் தான். இதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ஆமா. அங்கேயும் போய் உன் கேவலமான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கா? முதல்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலையை பாரு. இது நல்ல ஐடியாவா ஸ்வீட்டி? இதுவரைக்கும் 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. தட்ஸ் குட். குண்டு பல்ல கட்டியா, தேனிருக்கு சட்டியா, குண்டு பல்ல கட்டியா, தேனிருக்கு சட்டியா, குக்குலுங்கு தொட்டியா, நீயானோ ஆலாமா. ஹே ஜியூட். ஹாய் ஸ்வீட்டி, நான் உன்னுடைய மிகப்பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் பிக்கஸ்ட். ஸ்வீட்டி, ஆக்சுவலி எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து எல்லா ஸ்வீட்டுமே ரொம்ப கசக்குது. நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இந்த லட்டோட சேர்த்து என் காதலையும் ஏற்றுக்கிட்டு என் லைஃப்பை ஸ்வீட்டாக்கு ஸ்வீட்டி. ப்ளீஸ் ஸ்வீட்டி, ஸ்வீட்டி ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல இல்ல நீங்க போங்க, நான் ஸ்வீட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்வீட்டி, நான் ஆல்ரெடி என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கு நீனா ஓகே. உன்னோட பேரண்ட்ஸுக்கு நான் டபுள் ஓகே ஆயிடுவேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சோ வாட் நெக்ஸ்ட்? டேய் ஸ்வீட்டி, பொண்ணு பக்கம் நான் எப்போ வரட்டும்? சண்டை வர போட்டேன். சமாதானத்துக்கு ஒரே வழி ரெண்டு பேரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லு. யூ தமிழ், மீ தமிழ், வை ஃபைட்டிங்? என்ன? இல்ல யோசிச்சு பார்த்தேன். காசு நீங்களே வச்சுக்கோங்க, டிரைவிங்காவே சொல்லி கொடுத்துருங்க. ஐயா, இது அதோட மோசம் ஆச்சு. நான் உங்களோடவே வரேன். இல்ல இல்ல, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ரெண்டு மூணு நாள் ஆகும். ரெண்டு நாள் சொல்லி கொடுத்தா போதும், பரவாயில்ல. ரெண்டு